சிறுநீரக கற்கள் என்று சொன்னா என்ன? சிறுநீரக கற்கள் ஏன் ஏற்படுகின்றன? சிறுநீரக கற்கள் தோன்றும் பட்சத்தில் குருத்தோறு மனிதரில் எவ்வாறான நோய் அறிகுறிகளை காண்பிக்கும்? சிறுநீரக கற்களை ஆய்வுக்கூட பரிசோதனை மூலம் எவ்வாறு கண்டுபிடிக்கலாம்? இப்படி நிறைய விஷயங்களை நம்மளோட ஸ்டார் லபோரட்டரி சேனல்ல மிகவும் விரிவாக பார்த்திருந்தோம். அதை கண்டிப்பா நீங்களும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஒருவேளை இல்லை அதை பார்க்கல, மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட ஸ்டார் லபோரட்டரி சேனல்ல அதுக்கு இன்னொரு பிளேலிஸ்டே இருக்கு, அந்த பிளேலிஸ்ட்டை கண்டிப்பா செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் சிறுநீரக கற்களின் வகைகள் என்னென்ன, சிறுநீரக கற்கள் குருத்தூர் நபருக்கு எவ்வாறு ஏற்படுகின்றது, அது எவ்வாறு ஏற்படாமல் தடுக்கலாம் அப்படின்றத பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும். இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப் டு என் வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்மளோட ஸ்டார் லேபரட்டரி. இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் உடனே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சிறுநீரக கற்கள் என்று சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஆனால் சிறுநீரக கற்கள்லையும் வெவ்வேறு விதமான வகைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கலாம். கண்டிப்பாக உண்மை அதுதான். சிறுநீரக கற்களிலேயும் வெவ்வேறு விதமான வகைகள் காணப்படுகின்றன. பொதுவாக எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க, கல்சியம் சம்பந்தமான சிறுநீரக கற்கள் தான் அதிக அளவில் தோன்றுவதாக நம்பியிருப்பீங்க. உண்மையும் அதுதான். அதிக அளவில் கல்சியம் சிறுநீரக கற்கள் தோன்றினாலும் அதை தவிர வேறு சில வகையான சிறுநீரக கற்கள் வகைகளும் காணப்படுகின்றன. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முதலாவது உங்களுக்கு தெரிஞ்சு கல்சியம் வகையிலான சிறுநீரக கற்கள் பொதுவாக கிட்டத்தட்ட 70% முதல் 80% நபர்கள் ஏற்படுகின்றது. குறித்த நபருக்கு அதிகளவான வலியை உண்டு பண்ணுவதோடு சிறுநீருடன் குருதியும் கலந்து வெளியேறும். இவற்றை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் கிட்னி ஸ்டோன்ஸ், அதாவது சிறுநீரக கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பொதுவாக அதிகளவான அமிலத்தன்மை சிறுநீரில் காணப்படும் போது, அதாவது சிறுநீரோட பிஹெச் வந்து 7 விட குறைகின்ற சந்தர்ப்பத்தில், அளவுக்கு அதிகமாக கல்சியம் ஆக்சலேட்டோ அல்லது கல்சியம் போஸ்பேட்டோ போன்ற சிறுநீரக கற்கள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றது. இதே தவிர இரண்டாவது கேட்டகரி என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்டூவைட் ஸ்டோன்ஸ். பொதுவாக மெக்னீசியம், அமோனியம் மற்றும் போஸ்பேட் கற்களுக்கு இந்த வகையான பெயர்கள் சொல்லி அழைக்கப்படும். அநேகமாக இவை வந்து சாதாரணமாக உருவாவதில்லை. கிட்டத்தட்ட 10-15% நபர்களுக்கே இவ்வாறான கற்கள் வந்து தோன்றுகின்றன. இவை சிறுநீரகங்களில் ஏற்படுத்தும் தொற்றுக்களாலேயே பொதுவாக ஏற்படக்கூடும். அதிலும் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகளவான ஸ்டூவைட் ஸ்டோன்கள் வந்து உருவாகுவதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது. இதே தவிர மூன்றாவது கேட்டகரி என்ன அப்படின்னு யூரிக் அமில கற்கள். இந்த கற்களும் அவ்வளவு பொதுவாக காணப்படுவதில்லை. சுமார் கிட்டத்தட்ட 5-10% நபர்களுக்கு இவ்வாறான கற்கள் தோன்றுகின்றன. பொதுவாக யூரிக் அமிலமானது சிறுநீரில் அதிக அளவில் காணப்பட்டாலேயே இந்த யூரிக் அமில கற்கள் தோன்றுவதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது. அதுவும் சிறுநீரில் தொடர்ச்சியாக அமிலத்தன்மை காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இவ்வாறான கற்கள் தோன்றலாம். அத்தோடு எவருக்கேனும் மூட்டு வலி அதிகமாக காணப்படுகின்றதோ அவ்வாறான நபர்களுக்கும் சிறுநீரக கற்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள், அதாவது யூரிக் அமில கற்கள் அதிக அளவில் உருவாவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அல்லது கொழுப்பு சத்து அதிகமாக உள்ள மாமிசத்தினை அதிக அளவில் உண்டு வருபவர்களுக்கும், அல்லது உடலிலிருந்து நீச்சத்து குறைவாக இருந்து வருகின்ற சந்தர்ப்பத்தில், அல்லது ஹீமோதெரபி சிகிச்சைகளுக்கு உள்ளாகி இருப்பவர்களுக்கும் கூட இவ்வாறான சாத்தியக்கூறு அதிகமாக காணப்படுகின்றது. இதை தவிர முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே யூரிக் அமில கற்கள் எக்ஸ்ரே கதிர்கள் கொண்டு அழிய முடியாது. பொதுவாக அடி வயிற்றை நீங்கள் எக்ஸ்ரே படம் பிடிக்கும் போது பொதுவாக யூரிக் அமில கற்கள் வந்து அதில் அகப்படாது.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான்காவது சிறுநீரக கல்லினுடைய வகை என்ன அப்படின்னு சொன்னால் சிஸ்டீன் ஸ்டோன்ஸ். பொதுவாக இவை அரிதாகவே உருவாகக்கூடியவை, சாதாரணமாக அதிகளவான நபர்களில் இவை ஏற்படுவது கிடையாது. இருப்பினும் ஏற்படுகின்ற நபர்களில் பரம்பரையாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றது. இதற்கு பெயர் சிஸ்டீன் ஜூரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சிறுநீரில் அதிகளவில் சிஸ்டீன் அப்படின்ற ஒரு மூலப்பொருள் காணப்படுமாக இருந்தால் சிஸ்டீன் ஸ்டோன்ஸும் அதிகளவில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு காணப்படுகின்றது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதற்கு அடுத்தபடியாக சிறுநீரக கற்கள் தோன்றுவதை எவ்வாறு தடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ முதலாவது விஷயம், போதுமான அளவு குடிநீரை நீங்கள் நாளந்தும் பருகுவீங்களா இருந்தால் கண்டிப்பாக சிறுநீரக கற்கள் தோன்றுவதை பற்றி நீங்கள் அதிகப்படியாக கவலையே பட தேவையில்லை. கிட்டத்தட்ட 2-3 லிட்டர் வரையிலான நீரையாவது நாளொன்றிற்கு நீங்கள் அன்றாடம் பருக வேண்டும். அவ்வாறு நீங்கள் பருகுவீங்களா இருந்தால் கண்டிப்பாக சிறுநீரக கற்கள் உங்களோட உடம்பில் வந்து தோன்றவே தோன்றாது. இதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது விஷயம், உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குடும்ப உறவினர்களுக்கோ குடும்ப வரலாறு, அதாவது சிறுநீரக கற்கள் தோன்றுவதற்கான வரலாறு காணப்படுமாக இருந்தால் கண்டிப்பாக சில வகையான உணவுப் பொருட்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. உதாரணமாக திராட்சை ஜூஸ், இதை தவிர ஆப்பிள் ஜூஸ், கிரான்பெரி ஜூஸ், அதோடு ஸ்ட்ராங் டீ, காஃபி, சாக்லேட், அதோடு சர்க்கரை அதிகளவில் போடப்பட்ட குளிர்பானங்கள், அதோடு கொக்கோ கோலா, மது கலந்த குடிப்பானங்கள், பீர் போன்ற பானங்களை கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். இவற்றை நீங்கள் அதிகளவில் நீங்கள் கொடுத்து வருவீர்களாயின் காலப்போக்கில் அவை சிறுநீரக கற்களாக திரிபடைந்து மாறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. காரணம், உங்களுடைய சிறுநீரில் அதிகளவான அமிலத்தன்மை தோன்றும். அதோடு அதிகப்படியான கல்சிய உணவுகளை நீங்கள் உட்கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக அவை சிறுநீரக கற்களாக மாறிவிடும். எனவே கண்டிப்பாக இவ்வகையான உணவுப் பொருட்களை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. தென் மூன்றாவது விஷயம், எப்பொழுதும் சமச்சீரான உணவுகளை உள்ளெடுப்பதற்கு பழகிக்கொள்ளுங்கள். அதிகளவில் காய்கறிகள், பச்சை மரக்கறிகள், பல வகைகளை உள்ளெடுப்பது சிறந்தது. இது பொதுவாகவே உங்களுடைய சிறுநீரில் காணப்படுகின்ற அமிலத்தன்மையை கட்டுப்படுத்துவதாகும். உதாரணமாக நீங்கள் அதிகளவில் வாழைப்பழங்கள், பைனாப்பிள், அதே மாதிரி ப்ளூபெரி, செர்ரிகள் மற்றும் ஆரஞ்சு பழங்களை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதை தவிர கேரட், பாவக்காய், அதோடு மிளகு, கடுகு போன்றவற்றினை உணவுகளில் கலந்து கொள்ளுங்கள். பார்லி, பீன்ஸ், அத்தோடு ஏனைய பச்சை மரக்கறிகள், இல வகைகளை அதிகம் சேர்த்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு நீங்கள் அதிக அளவில் உட்கொள்வதன் மூலம் அமிலத்தன்மையும் கட்டுப்படுத்தப்படும். அத்தோடு நோய் எதிர்ப்பு சக்தியும் உங்களுடைய உடம்பில் அதிகரிக்கும். இவை கண்டிப்பாக சிறுநீரக கற்களை மட்டுமல்ல ஏனைய நோய்களிடமிருந்தும் உங்களை பாதுகாக்க உதவும். இதற்கு அடுத்தபடியாக உப்பை குறைத்தல். அதிகளவான உப்பு சத்து கலந்த உணவினை உள்ளெடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். உதாரணமாக ஊறுகாய், அப்பளம், அதோடு உப்பு நிரம்பிய நொறுக்கு தீனிகள் முதலியவற்றை ரொம்ப அதிகமாக நீங்கள் உள்ளெடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். அதிகமாக நீங்கள் உள்ளெடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவை காலப்போக்கில் சிறுநீரக கற்களை தோன்றுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கின்றது. இதனால் அளவோடு நீங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலம் சிறுநீரக கற்கள் தோன்றுவதிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம். இதற்கு அடுத்தபடியாக மாமிசத்தினை அதிகளவில் உள்ளெடுப்பதை தவிர்த்தல். பொதுவாகவே மாமிச உணவுகளில் அதிகளவான ஜூரிக் அமிலம் காணப்படுகின்றது. உதாரணமாக மட்டன், சிக்கன், மீன் மற்றும் அதிகளவான முட்டைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்திலும் யூரிக் அமிலங்கள் ரொம்ப அதிகமாகவே உங்களோட உடம்பில் வந்து சேரும். இந்த யூரிக் அமிலங்கள் அளவுக்கு அதிகமாக சேர்கின்ற சந்தர்ப்பத்தில் யூரிக் அமில சிறுநீரக கற்கள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. எனவே கிழமைக்கு 2 தடவை அல்லது கிழமையில் 2 நாட்கள் மாமிசத்தை உள்ளடுங்கள். எல்லா நாட்களும் நீங்கள் மாமிசத்தினை உள்ளெடுப்பதை தவிர்ப்பது நல்லது. இவற்றிற்கு அடுத்தபடியாக ஆக்சலேட் கற்களை நீங்கள் உருவாவதை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சில வகையான உணவுப் பொருட்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். உதாரணமாக பசளிக்கீரை, வெண்டைக்காய், பீட்ரூட், அதோடு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு போன்றவற்றினை நீங்கள் அளவுக்கு அதிகமாக உள்ளெடுக்காதீர்கள். இவற்றில் அதிகளவான ஆக்சலேட் காணப்படுகின்றது. இதை தவிர சில வகையான பழங்களையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். உதாரணமாக உலர்ந்த பழங்கள், ஸ்ட்ராபெர்ரி மற்றும் சிவந்த பெர்ரிகள், அதோடு சிக்கு, அல்வா, அதோடு திராட்சை பழங்கள், முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, பாதாம் பருப்பு மற்றும் உலர்ந்த அத்தி பழங்கள் போன்றவற்றை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இவற்றிற்கு காரணம் அதிகளவான ஆக்சலேட் அயன்கள் அதிகளவில் காணப்படுவதால் காலப்போக்கில் சிறுநீரில் அமிலத்தன்மை அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆக்சலேட் சிறுநீர் கற்கள் தோன்றலாம். எனவே இவற்றையும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. இதற்கு அடுத்தபடியாக தியசை, டையூரிடிக்ஸ் போன்ற மருந்துகளை மருத்துவரின் பரிந்துரையோடு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வகையான மருந்து மாத்திரைகள் அதிகளவில் கல்சியம் கற்கள் உருவாகும் அபாயத்தினை குறைக்கின்றன.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோட மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல மருத்துவ குறிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்மளோட ஸ்டார் லபோரேட்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.